பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 1ஆம் தேதி 7வது மாதத்துக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் தம்முடைய மிகுந்த கிருபையின்படி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே 7ஆம் மாதத்துக்கான வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஜிடி ஜெரிமியா சேனலுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எனவே அருமையான சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எனவே இந்த 7ஆம் மாதத்துல நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எனவே 7 என்பது பூரணம். அதை போல தேவன் நமக்கு பூரணமான நன்மைகளை இன்னும் செய்ய போகிறார் என்று நாம் விசுவாசிப்போம். தேவன் அப்படியே நமக்கு செய்வார். எனவே இந்த 7ஆம் மாதத்துக்கான வாக்கு தத்துவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 37வது சங்கீதம், 37ஆம் சங்கீதத்துல 4வது வசனம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனவே அருமையான வார்த்தை சொல்லுகிறது 4வது வசனம் 37ஆம் சங்கீதத்துல, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனவே இந்த 7ஆவது மாதத்துல கர்த்தரிடத்தில் நாம் இன்னும் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். எனவே கடந்த ஏறக்குறைய ஒரு 3 மாதம் அளவும் நம்முடைய கிராம சபையானது பூட்டப்பட்டு, எனவே நாம் தேவனிடத்துல ஆராதிக்க முடியாத ஒரு சூழல், கூடி ஆராதிக்க முடியாத ஒரு காரியங்கள்லாம் பல பேருக்கு கண்ணீரை வரவழைத்தது. அநேகர் ஜபம் பண்ணி இடத்துல அழுதுருக்கார்கள், எப்பயா சர்ச்சு திறக்கும், எப்போ நாமெல்லாம் கூடி தேவன் ஆராதிக்க போகிறோங்கிற பல கவலைகள் பல இடத்துல இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பொருளாதார சீர்கேடுகள், இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது பலவீனம், எனவே பல பேருக்கு பல பிரச்சனைகள். ஆனால் எல்லாவற்றும் கர்த்தர்தாமே ஒரு முடிவு உண்டாக்கி, எனவே நேற்றைய தினத்துல நமக்கு அரசாங்கத்திடத்திலிருந்து ஒரு அனுமதி வந்திருக்கிறது, கிராமப்புறங்களில் உள்ள சபைகளை, சிறிய சபைகளை நீங்கள் திறக்கலாம், எனவே நீங்கள் வழிபாடு நடத்தலாம் என்கிற ஒரு அருமையான ஒரு நமக்கு தந்திருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர்தாமே நம்முடைய தமிழக முதல்வரை, கவர்மெண்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவே நம்முடைய சிறு கிராமங்களிலே சிறிய சபைகள், சர்ச்சஸ், தேவாலயங்கள் திறக்கப்படலாம் என்கிற அனுமதியை போலவே பெரிய தேவாலயங்களும் மற்ற சிட்டி பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளுமே இயங்கத்தக்கதாய் அதி சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அனுமதி வரும் என்று நான் கர்த்தருக்குள் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நான் இந்த நாட்களில இந்த 7வது மாதத்துல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருங்கள். நம்முடைய துக்கங்களை நாம் அப்புறப்படுத்துவோம். நம்முடைய சூழ்நிலைகளை நாம் நோக்கி பார்க்காதபடி சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிற நம்முடைய தேவனிடத்துல நம்முடைய மகிழ்ச்சியை நாம் காண்பித்து, நம்முடைய இருதயங்களை திருப்பி தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக நாம் இருப்போம். எனவே சூழ்நிலைகளை பார்த்து வாழக்கூடியவர்கள் அல்ல நாம், தேவனுடைய பிள்ளைகள். எனவே தேவன் எப்பொழுதுமே நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆரவாரத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய தேவன். ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறவர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அன்பு கூறும் பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்கிற வார்த்தையின்படியாக ஆமே இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து, ஆமே நாம் இப்போது கண்களில் பார்க்கக்கூடியது அல்ல, வரக்கூடிய தேவன் ஒவ்வொரு காரியங்களாக மாற்றி அமைக்கிறவர், நமக்கு நன்மைகளாக மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. நாம் அவரை கொண்டிருக்கிறோம். எனவே கர்த்தரிடத்துல ஒரு மன மகிழ்ச்சியை தேவனானவர் நாட்களில் நமக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து 100வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் இங்கே வாசிக்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், நீ ஆமீன் மன மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள் என்பதாக எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே 6ஆம் தேதியிலிருந்து நம்முடைய கிராமப்புற சிறிய சபைகள் திறக்கலாம் என்கிற ஒரு அனுமதி நம்முடைய அரசாங்கம் தந்திருக்கிறபடினால் நாம் மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை
நாம் ஆராதிப்போம். ஆமேன் மாத்திரமல்ல, மற்ற எல்லா சபைகளும் திறக்கப்படும்படி கூட மன மகிழ்ச்சியோடு தேவனிடத்துல நாம் வேண்டுதல் செய்வோம். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 37வது சங்கீதம் 4வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்கிறவர். எனவே நம்முடைய இருதயத்துல நம்முடைய எல்லா சர்ச்சைகளும் திறக்கப்படும்படி முதலாவது வேண்டுதல் செய்வோம். எனவே நமக்கு அநேக தேவைகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய சிநேகனுடைய சிறையிருப்புக்காக அவன் வேண்டுதல் செய்தான். அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் தாமே எடுத்து போட்டாராம். அவனுக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்தாராம். எனவே நமக்கு பல தேவைகள் பல காரியங்கள்லாம் உண்டு. அவைகள்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் நாம் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இது தேவனுடைய ஒரு சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய தேசத்துக்காய் ஜெபிக்கொள்ளாய் இருக்க வேண்டும். எனவே இது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நம்முடைய ஆலயங்கள் திறக்கலாம் என்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது, அனுமதி கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் கொரோனா வைரஸ் இன்னும் அழியவில்லை. அதனுடைய அந்த கொள்ளை நோய்க்குரிய வீரியங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கிறோம். எனவே நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம். நம்முடைய வேண்டுதலை கேட்டு அவைகளின் தேவன் அதிசீக்கிரத்துல இந்த பூமியை விட்டு அப்புறப்படுத்துவா. எனவே கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு பூமியாக மக்களுடைய வாழ்க்கை ஆமி இயல்பு நிலைக்கு திரும்பத்தக்கதான ஒரு வேண்டுதல் நமக்கு அவசியம். நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களை தேவன் கேட்பதாக இந்த வாக்கு தத்துவத்தை அவர் சொல்லுகிறார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனவே அவருடைய இருதயத்தின் வேண்டுதல், இருதயத்திலிருந்து அந்த வேண்டுதல்கள் வர வேண்டும். ஏதோ வாயிலேயோ புத்தியிலேயோ இல்ல. ஸ்தோத்திரம். ஆம், இது மூளை சம்பந்தப்பட்டதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. இது உள்ளாலான மனிதனிலே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எனவே உள்ளாலான மனிதனிலிருந்து நாம் தேவனை நாம் நோக்கி பார்த்து நம்முடைய சிந்தனைகளை நாம் தேவன் பக்கமாய் திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தனைகள் தான் அநேக நேரங்களில் நம்மை கலக்கி கொண்டிருக்கிறது. எனவே நாம் சிந்தனைக்கேற்றபடி நடக்கிறவர்கள் அல்ல. நம்முடைய கண்களில் பார்க்கிற காரியங்களை வைத்து நாம் நடக்க கூடாது. நாம் உள்ளாலான மனிதன் தேவனுடைய ஆவியில நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆவிக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறபடினால் அவைகளுக்கு ஏற்றபடி நாம் காணப்பட வேண்டும். எனவே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிச்சயமாக தேவன் அருள் செய்வதாக இந்த 7வது மாதத்துல நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எனவே நாம் இருதயத்துல ஒவ்வொரு காரியங்களுக்காக, ஏற்கனவே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இந்த வசனத்தின் அடிப்படையில ஆமி ஆண்டவனுக்கு அருள் செய்வார், தேவனுக்கு கிருபை செய்வார். நிச்சயமா என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். ஒவ்வொரு ஜெபங்களும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது 7ஆம் மாதம் முடிவதற்கு உள்ளாகவே ஆமை இன்னும் நாங்கள் அநேக மகிழ்ச்சியான விஷயங்களை கேட்க போகிறோம் என்கிற ஒரு நிச்சயம் உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் கர்த்தரிடத்துல நாம் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை தொடர்ந்து நாம் வைத்துக் கொண்டிருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.